ஃபெஸ்டிவல் சீசன்ல ஷாப் பண்றதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒன்ஸ் நம்ம ஷாப் பண்ணிட்டு பேலன்ஸ் செக் அவுட் பண்றப்ப ஒரு பயம் வரும். ஸோ அதை சரி பண்றதுக்காக ஈஸியான ட்ரிக் ஒன்று இப்போ நான் சொல்ல போறேன். அமேசான், மிந்த்ரா, ஏஜியோல நீங்க கேஷ்கரோ ஆப் மூலமா போய் ஷாப்பிங் பண்றப்ப உங்களுக்கு 30% கேஷ்பேக்கும் 80% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்குது. கேஷ்கரோ ஒரு இந்தியன் ஆப் ஃபண்டட் பை மிஸ்டர் ரத்தன் டாடா. இதுல கிடைக்கிற கேஷ்பேக் அமௌண்ட் டைரக்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். கிட்டத்தட்ட நீங்க 1500 பிளஸ் ஷாப்பிங் சைட்ஸ்ல கேஷ்கரோ ஆப் யூஸ் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இந்த ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். இல்ல பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணி சிம்பிள் 25 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்றப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்டா 25 ரூபீஸ் கேஷ்பேக் கிடைக்கும். நீங்க இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஷாப் பண்றது ரொம்ப ஈஸி. நீங்க ஆரஞ்சு பட்டனை கிளிக் பண்றது மூலமா ஸ்ட்ரைட்டா கேஷ்கரோ ஆப் மூலமா ஷாப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க ஷாப்பிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மை ஏர்னிங் செக்ஷன் ஆப்ஷன்ல போனீங்க அப்படின்னா உங்களோட கேஷ்பேக் ஆஃபர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியும். அதில் இருக்கிறது ரியல் கேஷ், அதை நீங்கள் நேரடியாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லை அமேசான் வவுச்சராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 500 ரூபாய் மதிப்புள்ள அமேசான் கிஃப்ட் வவுச்சர் 10 லக்கி வினர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி கேஷ்கரோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். எஸ், இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங். ஸோ டைம் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன பார்க்குறதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும், நிறைய படங்கள் ஓடிடியில் வருது. ஆனால் உங்கள் இந்த சாட்டர்டே நைட் ப்ளஸ் சண்டேவை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்கு, ஈவன் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு அருமையான யோசனை இருக்குது. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ரெஃபர் பண்ண போகிறேன். ஒரு அருமையான ஜாம்பி வெப்சீரிஸ் ப்ரோ. எனக்கு தெரியலையே அப்படின்னா கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரோ நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னா போயெல்லாம் சொல்லாதீங்க. ஃப்ரெண்டோட ஐடி உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஸோ நானுமே அப்படி தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பேச போகிற வெப்சீரிஸ் என்ன அப்படின்னா ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட். வர இந்த வெப்சீரிஸ்க்காக நான் ரொம்ப நாளாகவே வெயிட் பண்ணிருந்தேன். ஒன்ஸ் நான் ட்ரெய்லர் பார்த்தோன்னே ரொம்ப அவளாக வெயிட் பண்ணிருந்தேன். ஏன் அப்படின்னா இந்த வெப்சீரிஸோட பேர் ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட். எப்படியுமே வெப்சீரிஸ் அப்படின்னாலே யாராவது உயிரோட இருப்பாங்க, ஒரு ஹோப் மாதிரி தான் பேர் வைப்பானுங்க. லைட்டாக பயமாக இருந்தாலும் ஒரு ஹோப் கொடுப்பானுங்க. ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் செத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேர் இருந்துச்சு. ஸோ எனக்கு நான் ரொம்ப அவளாக வெயிட் பண்ணேன். ஸோ அந்த வகையில் நேற்று ரிலீஸ் ஆன உடனே நான் பார்க்க ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட சரி விடுங்க, ஸ்பேலர் பண்ண வேணாம், நிறைய பார்த்துட்டேன். இன்னும் கொஞ்சம் எபிசோடு தான் இருக்குது, அதை உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. நீங்கள் நிறையா ஜாம்பி வெப்சீரிஸ் ஜாம்பி படங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து இந்த வெப்சீரிஸ் எப்படி மாறுபடுது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி ஆகணும். இந்த வெப்சீரிஸ் நீங்கள் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லி ஆகணும். முதல் காரணம், இந்த வெப்சீரிஸில் முழுக்க முழுக்க ஸ்கூல் படிக்கிற மாணவர்கள் அவங்க எப்படி சர்வே பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, இப்போ நம்ம இருக்கோம், நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, திடீர்னு ஒரு ஜாம்பி அப்பாக்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு ஜாம்பி பற்றிலாம் தெரியும். ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத இந்த வெப்சீரிஸில் நல்லாவே சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம நிறையா ஜாம்பி படங்கள் பார்க்குறப்ப ஜாம்பினா என்னென்ன தெரியாது உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து மோசமாக வந்துகிட்டு இருக்கவே டக்குன்னு தெரிச்சு ஓடாமல் இது என்ன ஏன் அப்படி வர்ற, உனக்கு என்ன சொல்லி கேட்டு கழுத்தில் கடிவாங்கிற பல நபர்களை பல கதாபாத்திரங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் இந்த வெப்சீரிஸில் எந்த மாதிரி காட்சிகளுமே கிடையாது. எல்லாருக்குமே தெரியுது, ஓகே ரைட், இது ஜாம்பி தான் அப்படின்னு. ஏன்னா ட்ரெயின் டு பூஷன் அப்படிங்கிற படத்தை பற்றிலாம் அவங்க பேசுகிறாங்க. அந்த படத்தில் வந்துச்சு ஜாம்பிஸ் அது மாதிரி இப்போ வந்துருச்சு போல அப்படின்னு கூட மாணவர்கள் பேசிக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே ப்ராக்டிக்கலாக இருக்குது. அதை தாண்டி ஒரு ஸ்கூலுக்குள்ளே முழுக்க முழுக்கவே எடுத்திருக்காங்க. ஒரு 4 ஃப்ளோர் நினைக்கிறாங்க ஸ்கூல், பெரிய ஸ்கூல். ஸோ அங்கே பெரிய கிரவுண்ட்லாம் இருக்குது. ஸோ அந்த ஸ்கூலுக்குள்ளே ஜாம்பி வந்துருச்சு, ஜாம்பி வைரஸ் பரவிடுச்சு அப்படிங்கிறப்ப அதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க மாணவர்கள் அப்படிங்கிறத ரொம்பவே அழகாகவே எடுத்திருக்காங்க. ப்ரோ எனக்கு புரிஞ்சு போச்சு, இவ்வளோ தான் கான்செப்ட், இதுக்காக என்னால் பார்க்க முடியாது அப்படின்னா அதை தாண்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் இந்த வெப்சீரிஸ்க்குள்ளே இருக்குது. வழக்கம் போல் ஒரு ஸ்கூல் அப்படின்னா காதல் இருக்கும், முக்கோண காதல் இருக்கும், அதெல்லாம் இருக்குது இந்த வெப்சீரிஸ்க்குள்ளே, அதெல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் போட்டு வள வள வெப்சீரிஸ்ங்கிறனால இழுக்காமல் ஃபஸ்ட் எபிசோடே இந்த கேரக்டர் இவங்க தான், இது இது இவங்க தான், இவங்க இவங்க குணாதிசயம் இப்போ இது தான் அப்படின்னு சொல்லி நமக்கு விளக்கத்தை கொடுத்துட்றாங்க. அதை தாண்டி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், ஸ்கூல் அப்படின்னா கண்டிப்பாக புள்ளி பண்ணுற ஒரு குரூப்புமே இருக்கும். ஸோ அப்படி புள்ளி பண்ணுற குரூப்பில் ஒருத்தவன் ஜாம்பிக்கிட்ட கடி வாங்கிடுறான். ஆனால் ஜஸ்ட் ஜாம்பிட்ட கடி வாங்கினா ஜாம்பியை மாறிடுவாங்க, அப்படா கெட்டவன் அழிஞ்சிட்டான்டா அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஒரு புது ஒரு புது ஃபார்மெட் இங்கே எடுத்திருக்காங்க. என்னன்னா ஒன்ஸ் ஜாம்பிக்கிட்ட நம்ம கடி வாங்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ஜாம்பியாக மாறிடாமல் உங்களோட அந்த நோய் எதிர்ப்பு சக்தி எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் ஒரு புது புது வகை உயிரினமாக மாறுவீங்க, ஐ மீன் மனிதன்லேருந்து வேற ஒரு கேரக்டராக மாறிக்குவீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ புள்ளி பண்ணுற ஒருத்தவன் ஜாம்பியால் கடிபட்டு அவன் ஃபுல்லாக ஜாம்பியாக மாறாமல் ஆனால் ஜாம்பியோட அந்த ஸ்ட்ரென்த் அவனுக்கு கிடைக்குதுங்கிறப்ப அவன் என்னென்ன பண்ணுவான் அப்படிங்கிறத இந்த வெப்சீரிஸில் சொல்கிறாங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே இந்த வெப்சீரிஸில் பிடிச்சிருக்கு. ப்ரோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வளவலன்னு பெருசாக இழுப்பாங்க போலே அப்படின்னா அப்படி கிடையாது. நான் சொல்கிற இந்த விஷயம் எல்லாமே எபிசோடு ஒன்றுக்குள்ளேயே முடிஞ்சிருது. இன்ஸ்டண்ட்டாக ஆரம்பித்து ஒவ்வொரு எபிசோடு ஒன்று ஒரு மணி நேரம் இருக்குது. ஸோ எல்லா மேட்டருமே எபிசோட் ஒன்றுக்குள்ளே சொல்லி எபிசோட் ஒன்லேயே ஜாம்பியாக நிறைய பேர் மாறிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ கண்டிப்பாக இந்த சீரிஸ் செம என்கேஜிங்காக இருக்கும், எனக்கு பயங்கர என்கேஜிங்காக இருக்குது. ஸ்டில் நான் ஒவ்வொரு எபிசோட் முடிச்சுட்டு ஓகே கேப் போட்டு நம்ம ரிவ்யூ பண்ணிடுவோம்னு வர்றப்பெல்லாம் அடுத்தடுத்து அந்த எண்டில் வந்து ஒரு விஷயத்தை வச்சிடறாங்க. ஸோ அதனாலே உட்காந்து நான் பார்த்துக்கிட்டே அந்த டே ஃபுல்லாகவே, அதனால தான் எனக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ப்ரோ ஸ்கூல் மட்டும்தான் அப்படின்னா ஸ்கூலுக்குள்ளே செட்டு போட்டு வளைச்சி இருப்பாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இல்லை நிறைய ட்ராக் இருக்குது, அம்மா பையனுக்கான பாசம், அப்பா மகளுக்கான
பாசம். ஸோ ஒரு குழந்தை ஒரு தாய் குழந்தைய பெற்றெடுத்துட்டு அங்கே நடக்கிற சிக்கல், அந்த ஜாம்பி அப்பாக்களுக்கு வர்றப்போ ஒரு தாய் வந்து குழந்தைய அப்போ தான் பெற்றெடுக்கிறாங்கிறப்ப அதை எப்படி ஃபேஸ் பண்ண, ஒரு சின்ன போனா இருக்கப்போ அவள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஒரு காவல்துறை அதிகாரி ஜாம்பி அப்பாக்களுக்கு நடக்கிற இடத்துக்கு போயிட்டான் அப்படின்னா அவன் சுயநலமாக மனுஷனாக நடந்துக்குவானா, இல்லை அந்த நேரத்துலேயே ஒரு காவல்துறை அதிகாரியாக மக்களுக்கு நல்லது பண்ணுறவங்க தான் நடந்துக்குவானா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப நிறைய ட்ராக் போனாலுமே எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இது ரொம்பவே எனக்கு வந்து கவனிக்கத்தக்கதாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஜாம்பி அப்பாக்களிப்ஸ் வந்துருச்சு அப்படின்னா சிட்டியில் இருக்க முக்கியமான நபர்களை காப்பாற்றி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் நம்ம நிறையா படங்கள் பார்த்துருப்போம். ஸோ அந்த வகையில் அந்த டைப்பில் இங்கே கிடையாது. அங்கே இருக்க அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா மக்கள் பாதிக்கப்படுற மக்களை தான் செலக்டிவாக காப்பாற்றி, ஐ மீன் பாதிக்கப்பட்ட மீன்ஸ் ஜாம்பியாக மாறாத மக்களை செலக்டிவாக காப்பாற்றி எடுத்துகிட்டு போகுது. அங்கே இவங்க முக்கியமானவங்க அப்படிங்கிற விஷயத்த அது பார்க்குறதே கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்ஸ் இவங்க நிறைய மக்களை சேவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறாங்க, என்னடா இது இந்த குவாரண்டைன் ஜோனில் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே காணும், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட காணுமே அப்படின்னு அவங்க அப்புறம் தான் யோசிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, ஆமாம் நம்ம ஊருக்குள்ள ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவங்கள காப்பாற்றுறதுக்கு போகிறாங்க. ஸோ அப்படி காப்பாற்ற போகிறப்ப அவங்களால எத்தனை பேரை காப்பாற்ற முடியுது, அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாரோட ஹோப்பை வச்சு யாரோட தியாகங்களை வச்சு எப்படி சர்வைவ் ஆகி சேஃபாக இருக்காங்க, அவங்களால தப்பிச்சாங்களா இல்லையா, அதுக்குள்ளே நடக்கிற துரோகங்கள் என்ன, காதல் என்ன, வன்மங்கள் என்ன, ஆதங்கங்கள் என்ன, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கப்போ நீங்கள் புள்ளியாகப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, ஜாம்பி அப்பாக்களுக்கு சொல்கிறப்ப அப்போ கூட உங்களுக்கு வந்து அந்த ஸ்கூலை பற்றின நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ என்னால் வரிசையாக ஃப்ளூயண்ட்டாக சொல்ல முடியல. ஸோ கண்டிப்பாக அந்த சீரீஸை நீங்கள் பாருங்கள், சீரீஸாகவே சூப்பராக இருக்கும். ஒர்த்